ஒரு காலத்தில் டிவி முன்னாடி எல்லாரையும் கட்டி போட்டு வைக்கிறது இந்த கிரிக்கெட்டு தான். சச்சின் டெண்டுல்கரும் சேவாக்கும் வந்து எப்போ வந்து இறங்குவாங்க, அவங்களுடைய ஆட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் 90s கிட்ஸாக இருப்பாங்க. 2K கிட்ஸ் எல்லாமே வீடியோ கேம் பக்கம் போனவங்க மறுபடியும் வந்து உள்ளே வந்து உக்காடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இன்னைக்கு வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் இந்தியா தோனி தலைமையிலான அணி ஜெயிச்சு கப்பை அவங்க கப்பை வாங்கினதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு கோப்பை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய மக்கள், இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடக்கூடிய போட்டியில் நம்முடைய வரலாறை தக்க வைக்குமா அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு, அது இன்றைக்கி இந்தியா மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கு. 8 முறை இந்தியா பாகிஸ்தானை தோக்கடிச்சிருக்கு. இல்லை இன்னொரு பக்கம் சொன்னோம் அப்படின்னா இந்தியாவை ஜெயிக்க முடியாமல் பாகிஸ்தான் தோற்று போச்சு. இப்படி 2 விஷயங்களை மையப்படுத்தலாம். அந்த வகையில் குஜராத்தில் அகமதாபாத் அப்படிங்கிற நேரு ஸ்டேடியத்தில் 130,000 பார்வையாளர்கள் மத்தியில் முழுக்க முழுக்க நீல நிற டிஷர்ட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு காணப்பட்டது. இவ்வளவு தலைகள் அந்த இடத்துல உக்காந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தளபதி கோலி உள்ள என்றாகிறாரு. ஆனால் அவருக்குண்டான டிஷர்ட்டில் ஒரு 3 ஒயிட் கலரு பேட்ச் பட்டிருக்கு. 6வது ஓவரில் அதை கவனிக்கிறாரு. வேர்ல்டு கப்புங்கன்னு அவருக்குன்னு சொல்லிட்டு சிறப்பாக தயாரித்து கொடுத்த அந்த டிஷர்ட்டை அவர் போட்டுட்டு வர மறந்துட்டார். உடனே இங்கேருந்து கூப்பிடுறாரு, ஆனால் யாரும் கவனிக்கலை. உடனே 6வது ஓவர்லேயே இங்கேருந்து கிளம்பி போய் மறுபடியும் அந்த இந்திய கொடி பொறித்த அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் உள்ளே வரார். ஒரு கிரிக்கெட் வீரர் விளையாட்டு மீது ஆர்வம் இருக்கிறத விட உடுத்தக்கூடிய உடையிலையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய ஹெல்மெட்டில் அணியக்கூடிய அந்த தேசிய கொடியினுடைய அழகும் அமைப்பும் ரொம்ப அருமையாக இருக்கும். நாட்டுக்கு முதல்ல வந்து அந்த விஷயத்தை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அந்த வகையில் இன்னைக்கு பாகிஸ்தானை இந்தியா ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிறப்பான ஒரு பவுலிங் தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. டாஸ் ஜெயித்த உடனேயே இந்தியா தான் வந்து பேட்டிங் பண்ணணும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பவுலிங்கை தேர்வு செஞ்சார். ஆனால் அவர் நினச்சது மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அமையலை. அடி விட்டு பொலபொலன்னு பொலந்து எடுத்தாங்க. குல்தீப் யாதவ் 1 ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். ஷெகில் அண்டு இப்திகார் அப்படிங்கிற அந்த 2 விக்கெட் நபர்களையும் தூக்கினார். அதற்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா பாபர் ரிஸ்வான் இவங்க 2 பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருந்தது. 49 ரன்னில் ரிஸ்வான் அவுட் ஆனார். அதற்கு பிறகு பாகிஸ்தானுக்கு சின்ன சின்ன தோல்விகள் ஆரம்பித்து பெரிய தோல்வி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. கிட்டத்தட்ட கடைசி 2 விக்கெட்டை வந்து ஜடேஜா எடுத்தார். பும்ரா 1 விக்கெட் எடுத்தார். அதில் முக்கியமான விக்கெட் தான் வந்து ரிஸ்வானோட விக்கெட்டு. பாபர் சாம் 50 ரன்கள் எடுத்திருந்தார். ஸோ அவர் வந்து சிராஜினுடைய பவுலிங்கில் அவுட் ஆனார். அவர் அவுட் ஆன விதம் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்த பிளேயரை வந்து டக்குன்னு வந்து அவுட் ஆக்கினார். அதே நேரத்தில் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா நம்முடைய ஹர்திக் பாண்டியா அவர் பவுலிங் வீச வரும்போது 1996 வெங்கடேஷ் பிரசாந்த் வீசின பந்து வீச்சு மாதிரி இருந்தது. நான் பார்க்கும்போது வேர்ல்டு கப்பை பார்த்துக்க ஆரம்பித்த காலகட்டங்கள் அது. அவர் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அந்த அகார்கர்லாம் கையில் வந்து இப்படி கையை இப்படி பொத்திக்கிட்டே வந்து பவுலிங் போடுவார். அது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன பையன் கையில் பொத்திக்கிட்டே வந்து போடுற மாதிரி. வெங்கடேஷ் பிரசாத்தனுடைய அந்த ஓட்டம் அப்படிங்கிறதும் அவருடைய ஹைட் ரொம்ப டாலான ஹைட்டு. அவர் லோ பால் போடுறதுல ரொம்ப கெட்டிக்கார நபராக இருப்பார். அதே நேரத்தில் ஈஸியாக அவரால் பவுன்சர் போட முடியும். ஒரு பீரியடில் வெஸ்ட் இண்டீஸ் விளையாடும் போது வந்து அதிகமான பவுன்சர்கள் வீசுறது அவங்களாக தான் இருப்பாங்க. ஆம்ப்ரோஸ் மாதிரியான நபர்கள், வால்ஸ் மாதிரியான பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து நல்லா பவுன்சர்ஸ் ஏற்றுவாங்க. அவங்களோட பவுலிங்கை சமாளிக்கவே முடியாது. சச்சின் டெண்டுல்கரே அவங்களுடைய பால்ஸில் வந்து தடுமாறுவார். அப்படிப்பட்ட பவுலர்ஸ்லாம் இருந்த வெஸ்ட் இண்டீஸ் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நல்ல ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் வந்து இன்றைக்கி டெவலப் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வெங்கட பிரசாத் மாதிரியான பவுலர்ஸ் வந்து ஒரு சூசகமாக சில விஷயங்களை செய்வாங்க. மந்திரம் மாதிரி ஒன்று போட்டு அதில் விக்கெட் எடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஹர்திக் பாண்டியாவும் மந்திரம் ஒன்று மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அதற்கு பிறகு வந்து பவுலிங் போட்டு அதில் விக்கெட் உழுத்துனது அப்படிங்கிறது ரொம்ப இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இமாமுல் ஹக் அப்படிங்கிற அந்த விக்கெட்டை தான் அவர் எடுத்தார், ஹர்திக் பாண்டியா. அது ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட்டாகவும் பேசப்படுது. அதே மாதிரி பாபர் அசாம் 50 ரன் எடுத்தது அப்படிங்கிறது அவருக்கு இந்த
நல்ல ஒரு ஆட்டக்காரர் அப்படிங்கிற பேரையும் இந்தியாவுக்கு எதிராக 50 ரன் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து நெதர்லாந்தையும் இங்கிலாந்தையும் வந்து ஜெயிச்சிருக்கு 3வது ஆட்டம் அவங்களுக்கு. நமக்கு 3வது ஆட்டம் தான். இப்போது 3 ஆட்டங்கள்லையுமே இந்தியா ஜெயித்து முதல் இடத்துல வச்சுருக்கு. பாகிஸ்தான் 2 ஆட்டங்களில் ஜெயித்து அவங்களுடைய புள்ளிப்பட்டியலில் சருக்களை சந்திச்சிருக்கு. ஆட்டநாயகனாக பும்ரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் வீசிய பவுலிங் தான். இதையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி 30 ஓவர் வரைக்கும் சூப்பராக விளாண்டுட்டு இருந்தாங்க பாகிஸ்தான். அவங்க வந்து 156 ரன் வரைக்கும் வந்து சிறப்பாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. 3 விக்கெட் மட்டும்தான் இழந்திருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து டப்ப டப்ப டப்பான விக்கெட் எல்லாம் விழுந்துச்சு. 191 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து 5 பவுலர் வந்து 2 விக்கெட் எடுத்து மொத்தம் 10 விக்கெட்டை அசால்ட்டாக தூக்கி அடுத்து பேட்டிங் பண்ண நாங்கள் வரோம், ரெடியாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சுப்மன் கில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வர்றாரு. இந்தியாவினுடைய நல்ல ஒரு மருமகன் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நெருக்கமான நபர்கள் எல்லாருக்கும் தெரியும் சுப்மன் கில் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து வந்த 4 பாலுக்கு 4 ஃபோரு அடுத்து வெயிட் பண்ணி ஆடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது பிச்சில் நல்ல பால் வருதுன்னு சொல்லி தூக்கி அடித்து ஆஃப் சைடில் வந்து கேட்ச் ஆகி வெளில போயிட்டார். அதற்கு பிறகு ரோஹித் சர்மா நிலைத்து நின்று ஆடினார். 300 சிக்ஸ் வந்து அடித்து கலக்கி எடுத்திருக்காரு அவர். இது எல்லாத்தையும் தாண்டி 7 ரன் வித்தியாசம், அதாவது வந்து மொத்தமாக வந்து பார்க்கும்போது 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கு. மொத்தமே 3 விக்கெட்டு தான் போயிருந்தது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி அந்த நாட்டில் வந்து பாகிஸ்தான் நாட்டில் அஃப்ரைடி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஏற்கனவே அஃப்ரைடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து பாகிஸ்தானில் ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆட்டக்காரர். அவருடைய இதில் வந்து அவர் ஒரு ஸ்பின்னர், இவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இவர் பவுலிங் வந்து நல்லா லெஃப்ட் ஆர்ம் நல்லா பவுலிங் போட்டிருந்தார், சூப்பராக போட்டிருந்தார். ஃபாஸ்ட் பவுலிங் 135-136 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இவரோட பவுலிங்லாம் இருந்தது. ஸோ நல்ல பவுலர். பட் வந்து அவருடைய பந்து பிச்சாகக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப டல்லாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஆஃப் பிச்சிலேயே பந்தை குத்தி குத்தி போட்டுட்டு இருந்தார். அது வந்து அந்த பிச்சுக்கு எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்ல வேண்டிய தேவையாக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அஸ்வின் மாதிரியான பவுலர்ஸ் வந்து இந்த இடத்துல தேவைப்படலை. அப்படியே வந்திருந்தாலும் அஸ்வினால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுங்கிறது வேறு விஷயம். பட் அஸ்வின் மாதிரியான நபர்கள் இந்த இடத்துல தேவைப்படலை. வேர்ல்டு கப்புக்கே அஸ்வின் மாதிரியான நபர்கள் இந்த ஆட்டத்தில் தேவைப்பட மாட்டாங்க இந்தியன் பிச்சுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரோஹித் வந்து 63 பாலில் வந்து 86 ரன் எடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1975 இருந்து உலகக்கோப்பையில் 8 முறை வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதி பல ஆண்டுகால சாதனையை இந்தியா தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஆட்டங்கள்லையும் இந்தியா சிறப்பாக விளையாடி கோப்பையை வென்றுதலுங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதில் நடுவில் வந்து 1,30,000 பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் இந்தியாவினுடைய பழைய கிரிக்கெட்டர் ஒருத்தர் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், ஒரு மிகவும் ஒரு கேவலமான ஒரு ஆசாமியாக இருப்பார் போல். அவர் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு நல்ல கமாண்டேட்டருக்கான ஒரு ஃபீலே கொடுக்கல. தமிழில் தான் வந்து பேசுகிறார் அவர். சான்ஸ்கிரிட்டில் வேணால் வந்து அவருடைய வீடுகளில் அவர் எப்படினாலும் வந்து பேசிட்டு போட்டோம். பட் இங்கே வந்து அவர் தமிழில் பேசும்போது இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட்டர்ஸையும் வாடா போடா அப்படின்னு சொல்லி பேசுறது அப்படிங்கிறது, அதை கமாண்டேட்டர் எப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல. அந்த மாதிரியான கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு எப்படி வந்து அலோவ் பண்ணுறாங்க, அதை மக்கள் எப்படி கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் ரொம்ப நாள் காச்சு கிரிக்கெட் பார்த்து, இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குதுன்னு சொல்லிட்டு டிவி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த மாதிரியான ஸ்ரீகாந்த் மாதிரியான வல்கராக பேசக்கூடிய நபர்கள், அவருடைய மனைவி, அவருடைய மக்கள், அவருடைய தாய் தந்தை, இவர் எல்லாரையுமே வந்து வாடாப்போடான்னு தான் பேசுவாரா என்னன்னு தெரியல. யாரை பார்த்தாலும் வாடாப்போடான்னு தான் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பெரிய கிரிக்கெட்டர், ஒரு ஒரு இந்தியாவுக்காக ஆடக்கூடிய ஒரு மதிப்பு மிகுந்த நபர், வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் உரிமையில் வந்து பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறத ஒரு இந்தியனாக நம்மளால் சகிச்சுக்கவே முடியல. ஏன்னா இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே வந்து எப்படி கிரிக்கெட்டில் எடுத்தாங்கன்னே தெரியல. ஒரு ஜென்டில்மேன் கேமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பாம்பரன் கூட வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய அரங்கத்தில் வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க. இவ்வளோ பேர் பார்க்கக்கூடிய இடத்துல உன்னைய மதித்து உனக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியடில் நீ உயர் சாதின்னு சொல்லிட்டு மேலே வந்து உக்காண்டிங்க, அதனால் கிரிக்கெட் விளாட்றதுக்கு சும்மா மட்டையை கொடுத்து விளையாட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் 4 பாலை தட்டினீங்க, அதனால் வந்து உங்களை கிரிக்கெட்னு ஒரு ஏதோ ஒரு அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க. பட் உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமா விளையாட தெரியாதா அப்படிங்கிறதே நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா ஒரு சக மனுஷனாக மனுஷனாகவே வந்து பார்த்து பேச தெரியல, நீ கிரிக்கெட் விளையாடி என்னத்தை சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போது ஸ்ரீகாந்த் மாதிரியான நபர்கள்லாம் வந்து ஒரு குற்றவாளிகள் தான் உண்மையிலேயே. இந்த சமூகத்துக்கு ஆபத்தான நபர்கள் அவங்க. இதை பார்க்கக்கூடிய குழந்தைங்கள் என்ன நினைப்பாங்க,
இப்போது மரியாதை இல்லாமல் பேசினா தான் நல்ல விஷயம் போல. பாருங்கள், ஒரு ஸ்ரீகாந்த் சார் எவ்வளோ மரியாதை இல்லாமல் அழகாக பேசுகிறாரு. வாட் ஆ பொட்டாட்டி, அவன் இப்படி ஆடினாப்பா, அவன் அப்படி ஆடுறது ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுப்பா, அவன் இல்லை மச்சான், அவன் வந்து பக்கா பண்ணிட்டான் அப்படின்னு. உன் வீட்டில் வந்து இருக்கும்போது வந்து உங்கள் மனைவி மக்கள்லாம் இருக்கும்போது வந்து டே மச்சான் அப்படின்னு சொன்னா அப்படின்னா மச்சான் அப்படிங்கிற உறவுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் மாமன் மச்சான் அப்படின்னு கூப்பிட்றதுனா வந்து பிறன்ன முரளி விஜயெல்லாம் உனக்கு மச்சான்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பீங்களா? அப்போது இந்த இருக்குல்ல பக்கத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க கமெண்ட்ரி கொடுக்குறாங்க, அவங்களே முகம் சொல்லிக்கிறாங்க, அந்த ஆள் வந்தாலே இப்படி தாயா அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்போது மரியாதை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது. ஸோ இப்படிப்பட்ட கமெண்டேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்முடைய இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களே வந்து இந்த மாதிரியான கமெண்டேட்டரை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பிசிசிஐயில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே எப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கோரிக்கைகள் வந்து மக்கள் மத்தியில் இருந்து ஒரு சோஷியல் மீடியா மூலமா இது வெளியில் போகும்போது இதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ நமக்கு மனிதர்கள் எல்லாருமே முக்கியம், அதனால தான் நான் சொல்கிறேன். அதை ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம், இவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் ஒரு அவதூறான வார்த்தைகளும் ஒருமைகளை பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் தவிர்க்கிறதுங்கிறது அறம் சார்ந்தது. அவங்களுக்கு அறம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமும் தெரியாது, மரியாதையும் தெரியாது. அப்படிப்பட்ட நபர்களை மேக்ஸிமம் தவிர்த்துக்கலாம். ஸ்ரீகாந்த் மாதிரியான நபர்களை வந்து தவிர்த்துட்டு கமாண்டேட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா கேட்குறதுக்கு காதுகளில் இனிமையாக இருக்கும். ஏன்னா அவர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நபர்களையும் வாடா போடான்னு தான் சொல்கிறாரு, இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களையும் வாடா போடான்னு தான் சொல்கிறாரு, நியூசிலாந்துலேருந்து யாராவது விளாட வந்தாலும் வாடா போடான்னு தான் சொல்கிறாரு. இப்படி எங்கிருந்து விளாட வந்தாலும் எவனை பார்த்தா யாரை பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இவன் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாரு. பாலா படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தாரா என்னன்னு தெரியல, அவன் இவன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாரு. ஸோ இப்படி ஒருமையில் பேசக்கூடிய அந்த நபரை வந்து ஓரங்கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல இந்தியன் கிரிக்கெட் டீம் மற்றும் இந்தியன் பிளேயர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலிடத்துக்கு தகவல் தெரிவிங்க. ஏன் அப்படின்னா இது இந்தியாவுக்கு அசிங்கம். ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற நபர் இந்தியாவுக்கு அசிங்கமான ஒரு மனிதர். ஏன் இதை உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது, உண்மை என்னங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.